ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது திரை முரசு. நம்ம திரை முரசு நிகழ்ச்சியில் சினிமா பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் டெய்லி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு, வாங்க ஷோக்குள்ளே போகலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜோட ரெண்டாவது படமா வந்து வேற லெவல்ல ஹிட் அடிச்ச படம் ஜிகர் தண்டா. இந்த படத்துல அசால்ட் சேதுவா நடிச்ச பாபி சிம்ஹாவுக்கு தேசிய விருதெல்லாம் கிடைச்சிருந்துச்சு. இப்போ 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தோட செகண்ட் பார்ட் உருவாகிட்டு வருது. அந்த படத்தை பத்தி தான் இந்த அப்டேட். இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜோட டைரக்ஷன்ல 2014 வெளியாகி பிளாக் பஸ்டர் ஆன படம் ஜிகர் தண்டா. சித்தார்த், லக்ஷ்மி மேனன், பாபி சிம்ஹா உள்ளிட்ட பலர் நடிச்சு சந்தோஷ் நாராயணன் இசையில உருவான இந்த படத்துக்காக நடிகர் பாபி சிம்ஹா தேசிய விருது வாங்கியிருந்தாரு. இப்போ 8 வருஷம் கழிச்சு அந்த படத்தோட ரெண்டாவது பாகத்தை உருவாக்கிட்டு வராரு கார்த்திக் சுப்புராஜ். ஜிகர் தண்டா XXX அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிற இந்த படத்துல எஸ்ஜே சூர்யா, ராகவா லாரன்ஸ் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வந்தாங்க. சமீபத்துல வெளியான இந்த படத்தோட டீசர் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த நிலையில விறுவிறுப்பா நடந்துட்டு வந்த இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ நிறைவடைஞ்சிட்டுதா ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜிகர் தண்டா XXX இந்த வருட தீபாவளிக்கு தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகள்ல வெளியாக இருக்கு. செய்யாத தப்புக்காக நீண்ட காலமா ஜெயில இருந்தவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை நிரபராதின்னு நிரூபிச்சு அவங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இழப்பீடு வாங்கித்தர நிறுவனத்தை மையமா வச்சு ஒரு படம் உருவாகிட்டு வருது. ரொம்பவே சுவாரஸ்யமான கதையா இருக்குல்ல. உண்மை சம்பவத்தை வச்சு உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட்டிருக்காரு. அது என்ன படம், நடிகர்கள் யாரு, யார் இந்த இயக்குனர், இதை பத்தி தான் இந்த அப்டேட். எறும்பு படத்தை தொடர்ந்து நடிகர் சார்லி முன்னணி கதாபாத்திரத்துல நடிக்க இயக்குனர் வினோத் ராஜேந்திரன் இயக்கத்துல உருவாகிற படம் ஃபைண்டர். இந்த படத்துல சார்லியோட சேர்ந்து நடிகர் செஞ்சாயன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. சூரிய பிரசாத் இசையமைச்சிருக்காரு. உண்மை சம்பவத்தை மையமா வச்சு உருவாக்குற இந்த படம் சென்னைய பின்னணியா வச்சு உருவாகிட்டு வருது. இந்த நிலையில ஃபைண்டர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட்டிருக்காரு. அந்த போஸ்டர் இப்போ ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை வாங்கிட்டு வருது. சார்பாட்டா பரம்பரை, நட்சத்திரங்கள் நகர்கிறது படங்களை தொடர்ந்து இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகிட்டு வருது தங்கலான். இந்த படம் சென்னையை தொடர்ந்து மதுரையில பரபரப்பா படமாகிட்டு வருது. இந்த நிலையில இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு, வாங்க அதை பார்க்கலாம். சியான் விக்ரம் நடிச்சு பாரஞ்சித் இயக்கத்துல தயாராகிட்டு வர படம் தங்கலான். இந்த படத்துல பசுபதி, பார்வதி, மாலவிகா மோகனன், ஐஸ்வர்யா லட்சுமி, ஆங்கில நடிகர் டேனியல் கல்தாக்ரோன் உள்ளிட்ட பலர் நடிச்சுட்டு வராங்க. கேஜிஎஃப் மையப்படுத்தி உருவாகிட்டு வர இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை மற்றும் மதுரை பகுதிகளில் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. சமீபத்தில் இந்த படத்தோட மொத்த படப்பிடிப்பும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நிறைவடைய இருப்பதா தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில தங்கலான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. மக்கள் மனசுலயும் சரி, மார்க்கெட் ரீதியாவும் சரி, உச்சத்துல இருக்காரு நடிகர் விஜய். இவரோட அடுத்தடுத்து ஒவ்வொரு மூவ் மூலமாவும் ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பை எகிர வச்சுட்டு வராரு. கைவசம் நிறைய படங்களை வச்சிருக்கிற நம்ம விஜய் இப்போ ஷாக் தர மாதிரி ஒரு விஷயம் பண்ண இருக்காரா, அது என்ன விஷயம்னு பாக்கலாமா? தமிழ் சினிமாவோட முன்னணி நட்சத்திரமான தளபதி விஜய் இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல லியோ படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படம் விறுவிறுப்பா தயாராகிட்டு வருது. இந்த படத்தை தொடர்ந்து விஜயோட 68வது படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்க இருப்பதாகவும், ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில நடிகர் விஜய் வெங்கட் பிரபு இயக்கிற படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா 2 வருஷமா படத்துல நடிக்கிறத நிறுத்திட்டு அரசியல கவனிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட மக்கள் இயக்கம் சார்பா களப்பணிகள்லயும் ஈடுபட இருக்காராம் தளபதி விஜய். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில விஜயோட அரசியல் பயணம் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமே வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததை நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். பல விறுவிறுப்பான செய்திகளை நம்ம சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல பார்க்கலாம். தெலுங்கு சினிமாவோட முன்னணி நட்சத்திரம் நடிகர் அலு அர்ஜுன் இவர் இப்போ சுகுமார் இயக்கத்தில் உருவாக்கி இருக்கிற புஷ்பா 2 நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த நிலையில நடிகர் அலு அர்ஜுன் இயக்குனர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்குற ஒரு புது படத்துல நடிக்க இருப்பதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு.
ஏற்கனவே ஜூலை, சன் ஆஃப் சத்தியமூர்த்தி, அளவை குந்தபுரம்லோ உள்ளிட்ட படங்கள் மூலமா இணைஞ்ச இந்த கூட்டணி 4வது முறையா இணைஞ்சு இருப்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் தனுஷ் இப்போ அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல கேப்டன் மில்லர் படத்துல நடிச்சிட்டு வர்றாரு. விறுவிறுப்பா உருவாக்கிட்டு வர இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததான் அவரோட 50வது படத்தை அவரே இயக்கி நடிக்க இருக்காரு நடிகர் தனுஷ். இந்த நிலையில திருப்பதி ஏழுமலையான் கோவில நடிகர் தனுஷ் அவரோட இரு மகன்களோட மொட்டையடிச்சு சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. இப்போ இது சம்பந்தமான வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. சார் 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 ஒரே ஒரு வாட்டி ஒரு போட்டோ சார் சார் மாஸ்க் மட்டும் ஒரே போட்டோ சார் ஒரே இயக்குனர் ஏ எல் விஜய் இயக்கத்துல நடிகர் அருண் விஜய் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் அச்சம் என்பது இல்லையே மிஷன் சாப்டர் 1. இந்த படத்துல எம் ஜாக்சன் கதாநாயகன் நடிக்க ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளை உருவாக்கிட்டு வர இந்த படத்தோட டீசர் சமீபத்துல வெளியாகி இருந்த நிலையில படக்குழு படத்தோட சென்சார் பணிகள்ல தீவிரமா இயங்கிட்டு வரதா தகவல் வெளியாகி இருக்கு. ஜெய் பீம், எதற்கும் துணிந்தவன் படங்களை தொடர்ந்து இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு நடிகர் சூர்யா. இந்த படம் 3D முறையில 10 மொழிகள்ல பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு வருது. இந்த நிலையில விறுவிறுப்பா உருவாக்கிட்டு வர இந்த படத்தை தொடர்ந்து மறுபடியும் சிறுத்தை சிவா இயக்கத்துல நடிகர் சூர்யா இன்னொரு படத்துல நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. கேஜிஎஃப், கேஜிஎஃப் 2 படங்களை தொடர்ந்து இயக்குனர் பிரசாந்த் நல் இயக்கத்துல உருவாக்கிட்டு வர படம் சலார். தெலுங்கு நடிகர் பிரபாஸ் நடிச்சிருக்கிற இந்த படத்துல மலையாள நடிகர் பிருத்விராஜ் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நடிகை ஸ்ருதி ஹாசன், ஜகபதி பாபு உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. ஹோம் பிளே பிலிம்ஸ் தயாரிக்க ரவி பசூர் இசையில உருவாக்கிட்டு வர இந்த படத்தோட டீசர் வர ஜூலை 6ஆம் தேதி வெளியிட இருப்பதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினிஃபிளிக்ஸ். தியேட்டரை தாண்டி நம்ம சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி எப்ப வேணாலும் படம் பார்த்துக்க ஏதுவா இருக்கிற இடம் தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம். இதுல என்னென்ன படங்கள் என்னென்ன தேதிகளை வெளியாகுதுன்னு சொல்லிட்டா அது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். அதுக்கான செக்மெண்ட் தான் இந்த சினிஃபிளிக்ஸ். லக்ஷ்மி, மது, சாந்தி உள்ளிட்ட பலரும் நடிச்சு உருவாகி இருக்கக்கூடிய தமிழ் வெப்சீரிஸ் ஸ்வீட் காரம் காஃபி. இந்த சீரீஸை பிஜாய் நம்பியார், கிருஷ்ணா மாரிமுத்து மற்றும் சுவாதி ரகுராமன் இயக்கியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சீரீஸ் வர ஜூலை 6ஆம் தேதி அமேசான் பிரைம் தளத்தில் வெளியாக இருக்கு. புர்கா தி கேரளா ஸ்டோரின்னு இஸ்லாமிய மதத்தை வச்சு அடுத்தடுத்து படங்கள் வெளியாகி சர்ச்சையாகிட்டு இருக்கிற நேரத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் முன்னணி நடிகையாக நடித்து கடந்த மே 12ஆம் தேதி வெளியான படம் தான் ஃபர்கானா. நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற இந்த படத்தில் ஜித்தன் ரமேஷ், ஐஸ்வர்யா தத்தா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் செல்வராகவனும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார். இந்த நிலையில் இந்த படம் வர ஜூலை 7ஆம் தேதி சோனி லைவ் தளத்தில் வெளியாக இருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். வெற்றி, சிவானி, ஜிபி முத்து உள்ளிட்ட பலர் நடிச்சு இயக்குனர் எம் செல்வகுமார் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் பம்பர். இந்த டீம் நம்ம மாலைமுரசு சேனலுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ தந்திருக்காங்க. அதுல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்காங்கன்னு இப்ப பாக்கலாம். மலைமுரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்ல யாருக்காங்க பாத்தீங்கன்னா பம்பர் படத்தோட டீம் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். பம்பர் படத்தோட டைரக்டர் செல்வகுமார் சார் இருக்காங்க, ஹீரோ வெற்றி சார் இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 தெரிஞ்ச ஜிபி முத்தரா இருக்காங்க. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்க கிட்ட இருந்து வர சார், நாங்க நினைக்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிலிம் இல்ல? ஃபர்ஸ்ட் பிலிம் சினிமா துறைக்கு உங்களுக்கு எப்படி வரணும்னு தோணுச்சு, அது டைரக்ஷன் எப்படி வரணும்னு எந்த ஒரு பாயிண்ட்ல தோணுச்சு? எனக்கு ஐடியா எல்லாம் இல்ல, புத்தகங்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சு அதோட வழிகாட்டுதல் தான் எனக்கு சினிமா அது ஆசை வந்தது. ஸோ அப்படியே நிறைய நண்பர்கள் பழக்கம் பண்ணாங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் எனக்கு சினிமா மேலே பேச முடிஞ்சு அப்படியே சினிமா உள்ள வந்துட்டு டைரக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். வெற்றி சார் கிட்ட போறோம். உங்களோட படம் எல்லாமே பாத்துருக்கோம், அதுல ஏதாவது ஒரு டிஃபரண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும் கண்டிப்பா இருக்கும்,
இந்த படத்துல அந்த மாதிரி டிஃபரெண்டா ஏதாவது ஒண்ணு இருக்கா? எதுக்காக இந்த படத்தை நீங்க சூஸ் பண்ணீங்க? அந்த டிஃபரன்ஸ் தான் அவர் சொன்னாரு. லாட்டரி பத்தி எனக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அவர் லாட்டரி பத்தி இப்படி ஒரு விஷயம் இருக்கு, லாட்டரி அந்த வெப்சைட் எல்லாம் சொல்லுவாப்ல, இப்போ டெய்லி வின் பண்ணுவாங்க இல்லையா, வின் பண்ணவங்களோட நம்பர் வரும், நீங்க அந்த வெப்சைட்ல போய் பாருங்க சார். அப்போ பார்க்கும்போது ஓகே, இப்படி ஒரு இப்படியும் ஒரு விஷயம் கேரளாவில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அப்போ கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவர் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து ரெண்டு கேரக்டர், ஒரு நம்ம என் வயசு கேரக்டர் ஒன்று, கொஞ்சம் ஒரு ஏஜ்டு கேரக்டர் ஒன்று, இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ள நடக்கிறது தான் அப்படின்னு சொன்னார். ஸ்டார்டிங்கில் சரி ஓகே கேட்போம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். பட் ஆனால் போக போக அது வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த கேரக்டர் நான் கண்டிப்பா பண்றேன், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த கதையிலேயே ஒரு டிஃபரெண்ட் கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. உங்ககிட்ட கேக்கணும், உங்களுக்கு கண்டிப்பா நிறைய நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும், பட் இருந்தாலும் நீங்க சில சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்றீங்க. எதன் அடிப்படையில இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணணும் அப்படி சொல்லி சூஸ் பண்றீங்க? அண்ணன் வந்தாங்க, அண்ணன் வந்து வந்து இந்த படம் ஒண்ணு எடுக்க இது பண்ண போறோம், அதை நீங்க நடிக்கணும்னாங்க. அப்ப எனக்கு வந்து இது வந்து புதுசு, எனக்கு புதுசுங்கனால அப்ப நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து டிக்டாக் பண்ணிட்டு இந்த சும்மா இருந்தா இருக்கல, அதெல்லாம் அண்ணே நான் வந்து படம் நடிக்கிறேன், நீ அதுல வந்து இதா இருக்கும், எனக்கு சில இதெல்லாம் வந்து வராது, எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும்ண்ண. இல்ல நீங்க நடிங்க கூச்சனா, நீங்க என்ன விஷயம்னா, இப்ப நான் ஏத்தாப்ப நம்ம கேமரா செல்ல வச்சுட்டு நம்ம வீடியோ பண்ணிடலாம், ஒரு இத்தனை பேரு ஆகும் நிக்கச்சில வந்து நம்மளுக்கு அந்த கூச்சம் வரதும் செய்யும். நம்மளுக்கு கொஞ்சம் டைலாக் சொல்லணும், ரெண்டாவது நடிக்கணும், ட்ரபிள் பண்ணணும், அதுல வந்து நம்ம கரண்ட் சொன்னேன் ஒண்ணு இல்லைண்ணே, நீ ஏன் நீ யாராவது சீரியஸ் எடுக்கீங்க, நான் சொல்ற எப்படி நீ இது பண்ணுங்க போதும்னாங்க. சரிண்ணே கண்டிப்பா நீங்க கொஞ்சம் சொல்லிதாங்க, ஏன்னா ஏதாவது தப்பு கிப்பு இருந்தா என்ன மன்னிச்சுடுங்க, அலை வச்சு சடாது பண்ணாங்கன்னு கொஞ்சம் என்னன்னாச்சுன்னா தெரியாது, டைரக்டர் இது நடிச்சதுக்கு அப்புறம் தான் மத்த படங்கள்லாம் நடிச்சீங்களா? ஆமா நடிச்சிருக்கேன். ஒன்னும் இல்லை நான் சொல்ற எப்படி செய்யுங்க ஒண்ணுங்க. அதாவது அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து என்னன்னா ஒரு வித்தியாசமான கேரக்டர், எங்க ஊர் பேச்சு, நாங்கள் பேசுற பேச்சு, அதுல நாங்க எங்க ஊர்ல என்ன நடக்கோ அதை அப்படி படமா எடுத்து அண்ணன் இது பண்ணிக்காங்க. அதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நடிக்கன்னு சொன்னேன். நீங்க சொல்லுங்க, இந்த படத்தோட கேஸ்டிங் பத்தி சொல்லுங்க. எதுக்காக வெற்றி சார், எதுக்காக சிவானி, அந்தந்த கேரக்டருக்கு நீங்க என்ன சொல்றது, கதை எழுதிட்டு இவங்கவுங்களா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சா அந்த கேஸ்டிங் பத்தி? என்னன்னா நான் கதை எழுதிருந்தேன், இது எங்களால அடாப்ட் பண்ணிடலாங்கிறதான் இதாக இருந்துச்சு. சார்ட்ட சொன்னேன், சார்ட்ட சொன்னோம்னா 2018 இந்த கதை சொல்லிட்டேன். சொன்னேன் அந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் வெளியே எனக்கு ரெண்டு மூணு ஆஃபர் வந்துச்சு, நானும் வெளியே சொன்னேன் வெளியெல்லாம் சொல்கிறேன், வேறு ஹீரோக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க. அவரோட நம்பிக்கை சொன்னார், என்னன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லுங்கள், ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன் பாருங்கள் அப்படின்னு நம்பிக்கை வச்சார் இல்லையா. அந்த நம்பிக்கை வச்ச எனக்கு இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் என்ன இவ்வளோ நம்புறாரு அப்படின்னு, அது வரைக்கும் நான் கதாபாத்திரங்களாக நினச்சேன் அந்த கதாபா இதை வந்து, அதுக்கப்புறம் என் மைண்டுக்குள்ளே இவரை ஏற்றிட்டு இந்த சீனை இவர் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிறதே எனக்கு அதுக்கப்புறம் தோணுச்சு. அதே மாதிரி இந்த படம் நடக்கிறதுக்கு காரணமும் அவர் தான், அவர் தான் இந்த ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்தினதுலேருந்து ஒரு மேனேஜர் ராஜினூர் மூலமாக அறிமுகப்படுத்தி இந்த படம் நடக்கி நான் இயக்குனர் காரணமாகவே வெற்றி தான் வெற்றி சார் தான் சொல்லணும். ஜிபி முத்து என்னன்னா, நான் எங்கள் ஊர் மனிதர்கள் தான் படைக்கிறேன் அந்த கதையில், இல்லை தூத்துக்குடி சார்ந்த மனிதர்கள் தான், எனக்கு திருநெல்வேலி சாருக்கு திருநெல்வேலி அண்ணனுக்கு தூத்துக்குடி. ஸோ அந்த எனக்கு ஸ்லாங்கு வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு ஸ்லாங்கில் தான், ஏன்னா என்னுடைய மொழியில் தான் இந்த கதையை நான் சொல்லணுங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். அப்போ அண்ணனுக்கு வந்து எங்கள் ஊர் ஸ்லாங் மூலமாக இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்கிறார். அப்போ இப்போ இவர் ஸ்லாங்கை வச்சு பேசணும், அதுவும் வந்து இவர் காமெடிக்காக நான் யூஸ் பண்ணலை, அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை படம் பார்க்கும்போது தெரியும். அவர் ஒரு ஃபினான்ஸ் கொடுத்து வாங்குற ஒரு துப்பாக்கி பாண்டின்னு ஒரு கேரக்டர் பார்க்கும்போது, அவர் துப்பாக்கி பாண்டியன் அவர் துப்பாக்கி பாண்டியன்னு ஒரு கேரக்டர், அது எனக்கு இந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சது. அண்ணன் கொஞ்சம் பயந்தாரு, ஆனா வாங்க அப்படின்னு. ஆனா வந்து இது வரைக்கும் டிக்டாக் பார்த்து எப்படி நடிப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுவீங்க கண்டிப்பா. ஜிபி பத்தி அதை உடச்சிட்டாரு, அதெல்லாம் நடிகனா வருவாப்புல கன்ஃபார்ம். அதுல அது தூத்துக்குடி ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, கேரளாவில் ஷூட் பண்ணுவோம்னா மலையாளம் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அப்படிதான் எடுத்தோம். எல்லாமே அங்க
மலையாளத்துல வந்து ஹரிஷ் பெட்டி சார், சீமாஜி நாயர், டிட்டோ வில்சன், அஜய் எல்லாருமே அங்க தெரிஞ்ச ஃபேமிலியரான ஆர்டிஸ்ட் தான். நாங்க உங்ககிட்ட கேக்கணும், ஸ்லாங் பத்தி சொன்னாங்க. நீங்க என்னதான் வந்துட்டு நேட்டிவ் தூத்துக்குடியா இருந்தாலும் கூட நீங்க வந்துட்டு வளர்ந்த விதெல்லாம் வேற, இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லாங் பேசும்போதே தெரியுது. உங்களுக்கு அந்த ஸ்லாங் பேசுறதுக்கு ஏதாவது பிராக்டிஸ், எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டீங்களா? எந்த மாதிரி? இல்ல, ஸ்லாங் பேசுறதுக்கு பிராக்டிஸ் இருக்கல. ஏன்னா வீட்டுல அம்மா அப்பாலாம் அந்த ஸ்லாங் எல்லாம் பேசுவாங்க, அதனால அங்க போய் ஈஸியா அடாப்ட் ஆயிட்டேன் இந்த டீம்ல. அங்க இருந்து வெளியே வந்து வேற ஒரு படத்துக்கு டப்பிங் போகும்போதுதான் ரெண்டு நாள் ஆச்சு. நான் போன் பண்ணி சொன்னேன், நீங்க அந்த வாழை போல விட்டு இங்க வர முடியுங்க, நல்லா இருக்குது, சூப்பர். அந்த ஊர்ல பிறந்து இங்க வந்துட்டு அதுக்கு வந்து இந்த ஸ்லாங் படி இங்க உள்ள வந்து மாதிரி அந்த ஸ்லாங் போக முடியுதா? ஆமா, போக முடியுது. நான் சென்னை பையனா நடிக்கிறேன் ஒரு படத்துல, அதுல வந்து திரும்பியும் வாழை போலன்னு பேசிட்டு இருக்கேன். டேரக்டர் சார், அங்க இருந்து வெளியே வாங்க முதல்ல தூத்துக்குடியில இருந்து வந்துட்டீங்க நீங்க இப்ப சென்னை அப்படின்னா, சரி ஓகே அப்படிதான் போச்சு. ஓகே சார், இப்ப உங்ககிட்ட கேக்குன்னா உங்களுக்கு லீட் ரோல் எல்லாம் கூட வருதா? அந்த மாதிரி கதையெல்லாம் எதுவும் வந்திருக்கா? அந்த மாதிரி வந்தா ஃபியூச்சர்ல பண்ணுவீங்களா? ஒரு ஹீரோவா? ஹீரோவா? கதையோட நாயகனா? அவங்களுக்கு மாமாவா அடிக்கணும்னு இருந்தா போதும். சார், உண்மையிலே நீங்க யாருக்காவது வந்துட்டு கடன் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் உங்களை ஏமாத்தி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா ரியல் லைஃப்ல உங்களோட உண்மையான வாழ்க்கையில? கடன் கொடுத்து அப்படி கிடையாது. நீங்க யார்ட்ட கடன் வாங்கி ஏமாத்திருக்கீங்களா? நான் கடன் வாங்கியிருக்கேன், கடன் நிறைய வாங்கியிருக்கேன். ஏமாந்துறது, ஏமாத்துறது, கடன் வாங்கியிருக்கோம், வாங்கிட்டு முன்னாடி கஷ்டப்பட்டோம், கொடுத்து கொஞ்சம் லேட் ஆகும், அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம். அவ்வளவுதான், சொன்னேன் அதே மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த ஆனந்திங்கிற கதாபாத்திரத்துக்கு கொஞ்சம் மேக்கப் செட்டப்லாம் ரெடி பண்ணி இது பண்ணோம், பக்காவாக மாறிட்டாங்க, அடாப்ட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு டயலாக் நல்லா பேசக்கூடிய ஆர்டிஸ்ட் தான், நல்லா கரெக்டாக அந்த ப்ரொனன்சேஷன்லாம் கரெக்டாக பிடிச்சாங்க. அந்த ஏழை வாழை, ஏன்னா அது பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை அந்த ஒரு தெரியும். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி தான் சென்னையில் வாழ்ந்துகிட்டு இருக்கு, நார்த் இந்தியன் நினச்சது, இப்போ சென்னையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஸ்லாங்கை பக்காவாக பிடிக்கும், அது பக்காவாக பிடிச்சி பேசிடுச்சு. எனக்கு அதில் போய் சந்தோஷம், எனக்கு அதுவே அதுக்கான ஒரு நடிப்பை கொண்டு வந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க வந்துட்டு நிறைய டைரக்டர்ஸ் கூட வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருப்பீங்க, இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்றாரு. இவர்கிட்ட நீங்க ஏதாவது ஸ்பெஷலா பார்த்தது, ஏதாவது இந்த டைரக்டர் இதுல கொஞ்சம் யூனிக்கா இருக்காரு அந்த மாதிரி இவர்கிட்ட நீங்க பார்த்து? 2018ல கேட்ட ஒரு ஸ்கிரிப்ட். நான் 2021ல ஷூட் போறோம், 4 வருஷம் அவர் எங்களோட டிராவல் தான் இருக்காப்ல. ஸோ அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த 4 வருஷம் என்ன பண்றாருன்னு. டைரக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும் சில படங்கள் போய் கேரக்டர் நடிச்சுட்டு வந்துருவாப்ல. நீங்க போய் நடிச்சிருக்கீங்க, ஆமா வேற என்ன பண்றது, நல்ல நல்ல ரோல், அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு அந்த படத்துலயும் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு. சோ அந்த அளவுக்கு ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பக்காவா பண்ணி வச்சு சினிமாலேயே வந்து ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காரு. நம்ம எதுவுமே டவுட் பட தேவையில்லை, தாராளமா போய் பண்ணுவோம், நீங்க பண்ணுங்க. ஆனா ஸ்பாட்ல வந்து என்ன தேவையோ அதை வாங்காம யாரையுமே விட மாட்டேன். எனக்கு எங்க ஊர் ஸ்லாங் தான் எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் அவைபடுத்த தமிழரசி மீரா சார்ட்ட போய் ஜாயின் பண்ணேன். அப்போ அது அந்த படம் அந்த ஊர்ல எடுக்கப்பட்டது, அதனால அந்த ஊர் பையன் தான் அசிலேட்டர் ஆனேன். அதுக்கப்புறம் முத்தியானிட்ட போய் ஜாயின் பண்ணேன், திருநெல்வேலி ஸ்லாங் எல்லாம் பேசி எனக்கு கதை விவாதம் பண்ண வேற விட்டாங்க அண்ணன். அதான் தெரியும் அந்த போச்சு. நடிச்ச 3 படமுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி ஸ்லாங் பேசுற ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக மற்ற 3 படத்துலயும் நடிச்சது எல்லாமே அந்த ஸ்லாங் தான். அந்த ஸ்லாங் என்ன கொண்டு போய் இந்த படம் வரைக்கும் நான் சேர்த்துக்கிட்டே சொல்லலாம். இவரு கூட நாங்க ட்ரைலர்ல பார்க்கும் போது இருந்தது, இப்போ எப்படி ரியல் லைஃப்ல அந்த வெள்ளை வேஸ்டி வெள்ளை சட்டையில இருக்காரோ அந்த ட்ரைலர்ல பார்க்கும் போது கூட அதே கேரக்டர் அப்படியே ரியலா பண்ற மாதிரியே இருந்தது. பேசுறதுல இருந்து அவர் ஆக்ட் பண்றதுல இருந்து உங்களுக்கு பயமா இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, ஆனா உங்களை நீங்க வந்துட்டு உங்களை மத்த வீடியோல பாக்குறதுக்கும் ட்ரைலர்ல பாக்குறதுக்கும் எங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. அந்த ரியல் கேரக்டர் அப்படியே பண்ண மாதிரி அப்படி இருக்காமா? ஏன்னா அண்ணன் என்ன சொன்னா, இப்ப அந்த ஏரியாவில பொறுத்தவரைக்கும் இப்படி வெள்ளை
சட்டை போட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி பட்டி பிடிவுக்கு நிற்பாங்க. அதே கேட்ட மாதிரி நீங்கள் இருக்கணும், இப்படி இருந்தால் போகுதுனாங்க. நான் சொன்னேன், ஏன்னா ஏதாவது கொஞ்சம் நல்ல கலர் சட்டை போட்டு நல்ல சில்க் சிப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசம் பண்ணலாமே, இல்லைண்ணே அடுத்ததில் பண்ணுவோம், இதில் நீங்கள் உங்கள் கேரக்டராக இருங்கன்னு அண்ணன் சொன்னாங்க. அதனால தான் அந்த கேரக்டராக இருந்தேன். ஓகே சார், உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே பைலிங்குவல் படமாக எடுத்துருக்காங்க, தமிழ் மலையாளம் சேம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி, எப்படி இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்தது? இல்லை என்னென்னா, அதான் லாட்ரியை பற்றி எடுத்துட்டோம், அந்த கதையை தான் தீர்மானிக்குது. அம்மா நான் வந்து இதை மலையாளம் தமிழ்ல எடுக்கணும்னு எடுக்கல, இது நம்ம தமிழ் படம் தான் எடுத்துருக்கோம், ஸோ மலையாளம் பேசுறது மலையாளமாக வந்திருக்கு. அந்த கதையை தீர்மானிக்குது, அந்த கதையை தீர்மானிச்சதால எடுத்துனது வந்து வேற ஒன்றுமே இல்லை. இன்னொன்று மலையாள படம் நிறைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு உள்ள நிறைய உண்டு. அப்புறம் நம்ம அடிக்கடி வேலைக்கு போகிறது, ஸ்கூலில் விட்டு எங்கேயாவது வேலைக்கு போனால் எங்களுக்கு டக்குன்னு பக்கத்தில் கேரளா தான் இருக்கும், நாங்கள் சென்னை நோக்கி ஓடி வர மாட்டோம், எங்கன்னா நாங்கள் அந்த பார்டரில் தான் இருப்போம், நாங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் கிளம்ப செஞ்சுக்கிறோம், ஏதாவது வேலைனா கூட நாங்கள் அங்கே தான் போவோம். ஸோ அதாவது லாட்ரி தூத்துக்குடியில் இருக்கும் போது தூத்துக்குடி ஸ்லாங் பேசுவாரு, அங்க கேரளாவுக்கு போனோம்னு டக்குன்னு மலையாளத்துல பேச ஆரம்பிச்சாரு. உங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஷாக் ஆனதுல யாருப்பா இவரு, எனக்கே ஆயிட்டு பேசிட்டு மலையாளம் பேசிட்டு இருக்காரு, எனக்கே ஆயிட்டு திடீர்னு மலையாளத்துல பேசுறீங்க, என்ன மாத்திட்டாங்களா மலையாளம் பேசுறீங்கன்னா, அங்க ஆர்டிஸ்ட் பேசுறாங்க பேசுற நானே முடிக்க, என்ன மலையாளம் பேசுறாங்க தம்பிட்டு சொல்றாங்க, என்ன இல்ல அவங்க அதையும் படிச்சிருக்காங்க, எங்கெங்க போனாலும் அவங்க அங்கிருந்து கேரக்டர் ஆயிடுறாங்க. அதே மாதிரி லாட்ரி பத்தி படம் ஒரு நாள் கூட வந்து லாட்ரி வாங்காம இருக்க மாட்டாப்பே. சரி, கேரளாவில் என்ட்ரி ஆகணும், முதல்ல வாங்குறது லாட்ரி தான். நீங்க பார்டர் நீங்க தாண்டி பாருங்க, நீங்க ஏதாவது நீங்க பார்டர் தாண்டி போனீங்கன்னா வரிசையா என்ன லாட்டரி வாங்கி ஷூட்டிங், நம்ம ஷூட்டிங் முடிச்சு கரெக்டா 2013 மே 13 ஷூட்டிங் முடிச்சோம், முடிச்சு கிளம்பும் போது என்ன செஞ்சேன், கொஞ்சம் லாட்ரி வாங்கிட்டு தான் வந்தேன், 60,000 ரூபாய் அடிச்சது. அதுக்கப்புறம் ரெண்டு தடவை போயிட்டு வந்தேன் கேரளாவுக்கு, ஒர்க் விஷயம் வந்த மியூசிக் சம்மந்தமாக கோவிந்த் சாரை பார்க்க போவேன், போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு அப்புறம் ஒரு 22,000, அப்புறம் ஒரு 12,000 இந்த கடலுக்குள்ள இந்த கல் போட்டிருப்பாங்க, அந்த இதில் வந்து என்ன தூக்கி இன்னும் மேலே தூக்கி வச்சிருப்பாங்க, மேலே தூக்கி வச்சுட்டு அப்படி ஆடிட்டு வரணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஓட்டுறீங்க மண்ட ரெண்டே போயிடும், அவ்வளவு எனக்கே பயம், மேல நீங்க நீ தூக்கி வைக்காங்க, இன்னும் கீழே வந்து நீங்க எப்படி கத்திருப்பீங்க, உங்க ஸ்லாக்ல சொல்லுங்களேன் விட்டுறாதீங்களே மண்டோட, கண்டிப்பா சொன்னேன் இல்ல விட்டுறாங்களே பிடிச்சிருங்களே பிடிச்சிருங்களே, ஏன்னா கீழே வந்து மட்டம் கிடையாது, கீழே குண்டு குண்டு பாறை, அவங்களும் குண்டு குண்டு பாறை தான் நிக்காங்க, கஷ்டம். ரெண்டாவது வந்து இந்த கடலுக்குள்ள போறது, நான் வந்து இந்த கடல் இந்த அலா அடிக்கிறது அது அது எனக்கு பிடிக்காது, அதுக்குள்ளேயும் உள்ள கூட்டி போய் அங்கேயே வந்து கேக் வெட்டுற மாதிரி இந்த மாதிரி சீன் எடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல என்னன்னா வெற்றி தம்பி வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர், சும்மா வந்து சும்மா யார சொல்லியும் கேட்காம யார சொல்லி சும்மா அலைஞ்சாலே திடீர்னு மாலை போட்டு வர மாதிரி சீன் வருது, நான் அதான் முடிச்சேன், இது நம்ம இவர் இப்படி அலைஞ்சு மாலை போட்டு வராருன்னு திடீர்னு ஒரு ஆச்சரியப்பட்டேன். எனக்கு இல்லைனா படத்துல நடிச்சிருக்க உங்களுக்கே நிறைய நிறைய ஷாக் தெரியல 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 எனக்கு அந்த அவங்க இப்ப நம்ம இதை மட்டும் சொல்றாங்க சுட்டு போ நம்ம நிக்கும் அந்த சீன் வரைச்சுட்டு வந்து நானே முடிக்க, என்ன இந்த சீன் இருக்கா இன்னும் முடிக்க நானே. அதுக்கப்புறம் இப்ப ஃபைனல் படம் பாத்தீங்களா எப்படி இருந்தது படம்? ரொம்ப அருமை படம், நான் வந்து அந்த இதெல்லாம் நடிச்சாங்க, இப்படி நடிக்காங்க இங்க 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 இப்படி இருக்காங்க இங்க இப்படி இருக்காங்க, என்ன ஒரு குழப்பமா இருக்கு போல இருக்க, எனக்கு முத படம் இல்ல நமக்கு இவ்வளவு தெரியாது, நம்மளுக்கு பார்த்த லாஸ்ட்ல படத்தை பாக்கத்துலதான் தெரியுது சார், அவங்களுக்கு கரெக்டா என்னென்ன இதுக்கு தேவையோ கரெக்டா மேட்சிங் பண்ணிருக்காங்க. ஓகே சார், உங்க டீம்க்கு எல்லாருக்குமே கன்கிராட்ஸ், வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஜூலை 7 எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, நான் நடிச்சிருக்கேன், என் நண்பர்களே நீங்களும் பாருங்க, பார்த்து இந்த சப்போர்ட் பண்ணுங்க, ஏதோ முத படம் கொஞ்சம் லெந்தா நடிச்சிருக்கேன் பாருங்க, அடுத்த படம் கண்டிப்பா அண்ணன் கூட இன்னும் திறமையா நடிக்க. நம்புறேன்